ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்கள் கெவின் ராஜாங்கம். நம்ம சேனல் லவ் பற்றியும் லைஃப் பற்றியும், அதில் இருக்கிற பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். தினம் தினம் புது புது விஷயங்கள். இன்றைக்கி நம்ம சகோதரியை ஒருத்தவங்க கேட்ட ஒரு கேள்வி, காதல்னு வரும்போது ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க, நெருங்கி பழகிறாங்க. ஆனால் கல்யாணம்னு வரும்போது ஜாதி மதம் பார்க்குறாங்க, விலகி போயிடுறாங்க. இது எதனால் அப்படிலாம் பழகிறாங்கன்னா, அதுக்கெல்லாம் என்ன பேர் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அற்புதமான ஒரு கேள்வி. நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஜாதி மதம் அப்படிங்கிற விஷயம்லாம் கடவுள் யாரும் படைக்கவே இல்லை. இந்த உலகத்தில் இந்த இயற்கையோட படைப்பே ஆணும் பெண்ணும் தான். மற்ற உயிரினங்களோடு ஆணும் பெண்ணும் தான் இங்கே படைக்கப்பட்டிருக்கு. ஆணையும் பெண்ணையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது, ஆனால் சில விஷயங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியும். ஆணின் உடலமைப்பு வேறு, பெண்ணின் உடலமைப்பு வேறு அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு. மற்றபடி சொல், செயல், சிந்தனை எல்லாமே ஒன்று தான். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அதை வேரியேஷனாக காட்ட முடியும்? ஒரு மனிதனை விட இன்னொரு மனிதன் ஏதோ ஒரு விதத்தில் சிறந்தவனாக இருந்தால் மட்டும்தானே அவன் உயர்ந்தவன் சொல்ல முடியும். எதுவுமே இல்லாத மனிதனை என்னால் என்ன முடியுமோ அதுவும் உன்னால் முடியும் அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் சமம் தானே. அதில் எப்படி நீ உயர்ந்தவனாக இன்னொருத்தன் தாழ்ந்தவனாக முடியும்? அதை தான் பார்க்கணும். எனக்கு மருத்துவம் தெரியாது, ஒரு டாக்டருக்கு மருத்துவம் தெரியும்னா அப்போ என்னை விட டாக்டர் உயர்ந்தவர், ஆனால் ஜாதியில் இல்லை, திறமையில், அந்த படிப்பில். நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரியலையோ அந்த விஷயம் இன்னொருக்கு தெரிஞ்சிருந்தால் அவர் அந்த விதத்தில் உயர்ந்தவர், மரியாதைக்குரியவர், அவ்வளவுதான். சின்ன வயசில் எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா அவர் உயர்ந்தவர், அவருக்கு நம்ம மரியாதை அளிக்கிறோம், ஆசிரியர் கடவுளாக நம்ம வணங்குகிறோம். அது வேற, அது ஜாதியில் வந்து சேராது. ஆனால் இங்கு இதையெல்லாம் தாண்டி என்னால் என்ன முடியுமோ அதுதான் உன்னால் முடியும், ஆனால் நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது எப்படி நியாயமான கருத்தாக இருக்கும் அப்படின்னு தெரியலை. அப்படி தான் இங்கே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயமா கூட இருக்குது. அதனால் காதல் அப்படின்னு வரும்போது காதலை இரு இரு விஷயமாக பார்க்குறாங்க. காதல் அப்படிங்கிறது ஒரு டைம் பாஸ், ஒரு ஜாலி, ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும், சந்தோஷமாக இருக்கணும், சுத்தணும், உணர்ச்சிகளை தீர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் காதலை பார்க்குறாங்க. அது யாராக வேணால் இருக்கட்டும், எந்த மதமாக வேணால் இருக்கட்டும், எந்த ஜாதியாக வேணால் இருக்கட்டும், ஆபத்துக்கு பாவம் இல்லைங்கிற மாதிரி. தாகம்னு வந்துவிட்டால் தண்ணியில் பேதம் இல்லை, மோகம்னு வந்துவிட்டால் முகவரியே தேவையில்லை அப்படின்னு வைரமுத்து ஒரு சாங் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி மோகம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா நீ யாராக வேணால் இருந்தால் பரவாயில்ல, நான் உன்னை யூஸ் பண்ணிக்கணும், நான் உன்னை அனுபவி, எனக்கு ஒரு உடல் தேவை, அது ஆணோ பெண்ணோ அதை நான் எடுத்துக்குவேன். ஆனால் திருமணம் அப்படின்னு வரும்போது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. என்னுடைய பேக்ரவுண்ட், நான் யார், என்னுடைய ஜாதி, என்னுடைய சொந்த பந்தங்கள் ஏற்றுக்கணும், என்னுடைய அப்பா அம்மா ஏற்றுக்கணும். நான் அதே மாதிரி நாளை குடும்பம்னு வரும்போது என்னுடைய குழந்தைக்கு ஒரு இன்சியல் தேவைப்படுது. அடுத்து குடும்பத்தில் வரக்கூடிய இந்த கம்யூனிட்டி விஷயங்கள், ப்ராப்ளங்கள், வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் மாறிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க இல்லையா. அதனால் திருமணம்னு வரும்போது அங்கே அதையெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அதில் காதலிக்கிறவர்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த உலகம் ஒரு சுயநலக்கார உலகம். இங்கே வாழ்கிறவர்கள் அப்படித்தான், தனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களை பற்றியும் மனிதாபிமானம் பற்றியும் கவலை இல்லாதவர்களாக இருக்காங்க. ஸோ நம்ம தான் அதை யோசிக்கணும். ஒருத்தரோட பழகும் போதும், ஒருத்தரோட நம்பிக்கை வைக்கும் போதும், சரியான விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு போனால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக நம்ம வச்சுக்க முடியும். வெற்றி விஷயங்களை தூக்கி பிடிக்கிறவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. சுய அறிவையும் மழுங்கடித்து மூட நம்பிக்கைகளிலே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த காலங்கள் மாறியும் இன்னும் மாறாமல் இருப்பதுதான் பெரிய ஆச்சரியம். ஆனால் இன்றைய உலகத்தில் இந்த 2020ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாதி மதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு தான் வருது. ஏன்னா இந்த ஜெனரேஷன் நிறைய படிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை ப்ராட் மைண்டோட அலசுகிறாங்க, யோசிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியுது இது சரி இது தப்பு அப்படின்னு. வசதி வாய்ப்புகளை வச்சு நம்ம மேல்மை தாழ்மை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. இந்த இயற்கை இரண்டு விஷயங்களை தான் படைச்சிருக்கு, ஆணையும் பெண்ணையும் தான். இரண்டும் ஒன்று தான். ரெண்டு பேருக்கும் சிந்திக்க முடியும், ரெண்டு பேருக்கும் அந்த சிந்தனைகளை செயல்படுத்த முடியும். ஒருத்தருக்கு என்ன உணர்ச்சி இருக்கோ அதே தான் இன்னொருத்தருக்கும் அந்த உணர்ச்சி இருக்கும்.
ஒரு ஆண் விதை அப்படின்னா ஒரு பெண் நிலம் மாதிரி அதை உள்வாங்கி தாங்கி அதை மரம் போல வேர் ஊன்றி வளர வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. இயற்கை அப்படி தான் படைச்சிருக்கு. நம்மளாக படைச்சிக்கிட்ட இந்த விஷயங்கள் தான் உயர்ந்தது தாழ்ந்தது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே. மதங்கள் அப்படிங்கிறது மனுஷங்களை பிரிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இல்லை, அது மனிதங்களை ஒன்று சேர்க்குற விஷயம். அப்படிப்பட்ட மதங்களே மனுஷங்களை பிரிக்கும்னா பிரிஞ்சு போன இந்த மனுஷங்களை ஒன்று சேர்க்குறது அன்பு தானே. அப்போ அந்த அன்பு இந்த மதங்களை விட பெருசு இல்லையா? அந்த அன்பு தானே காதலாக இருக்குது, அதைத்தானே நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் ப்ரௌடாக ஃபீல் பண்ணலாம். லவ் பண்ணுறவங்கெல்லாம் உண்மையான காதலை செய்கிறவர்கள் மட்டும், ஏமாத்துறவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணி பிரயோஜனமே இல்லை. நம்பி நம்பிக்கையோடு ஒருத்தரோட ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப யோசிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாரையும் நம்பி ஏமாந்து ஒருத்தவங்க பின்னாடி போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம். காதலை வேறாகவும் திருமணத்தை வேறாகவும் பார்க்குறதுனால மட்டும்தான் காதலிக்கும் போது ஜாதி மதங்களை பார்க்காம காதலிக்கிறதும் கல்யாணம்னு வரும்போது ஜாதி மதங்களை பார்த்துட்டு விலகி போகிறதுமா இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் கவனமாக இருந்துக்க முடியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.